ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இப்போங்க ட்ரெண்டிங் ஐசிங் பவுலு பார்த்துருப்பீங்க. நான் வந்துங்க ஒரு கிளாஸ் ட்ரை பண்ணலான்னு செஞ்சேன், ஆனாங்க இந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு சரியாக வரலங்க. இதுங்க நான் ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன், நான் இதை செட் பண்ணுறதெல்லாம் கூட வீடியோவே எடுக்கலைங்க. இப்பயும் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு திருப்தியாக இல்லை. நம்ம இன்னொன்று செய்வோங்க. இப்போங்க நான் இந்த கிளாஸையும் இந்த முறுக்கு அச்சியும் வச்சு தாங்க நான் இதை ரெடி பண்ணினேன். வீட்டில் இருக்கிற அத்தனை டீ கிளாஸையும் வச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. தண்ணி ஊற்றி வச்சு பார்த்தா சரியாகவே இல்லை, ஏன்னா நமக்கு கீழே பேஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கேப் இருக்கணும், சைடுலேயும் நமக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம தனியாக அந்த கிளாஸை நிற்க வச்சோன்னா அது நிற்கும். இப்போங்க நான் அந்த கிளாஸ் உள்ளே அந்த ஐசிங் கிளாஸையும் தூக்கி வச்சிட்டேங்க. இதில் ஒரு லெமன் சோடா நம்ம இப்போ போட்டு பார்ப்போம். அது வந்து அந்த ஜாயிண்டில் எனக்கு ஒரு கிராக் அதில் சரியாக செட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த சோடா ஊற்றினோன்னே அது வழியாக வெளியில் வருதான்னு. இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியும் அந்த கேப் வழியாக அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். நம்மங்க அகெயின் இன்னொரு ஐசிங் கிளாஸு செய்யலான்ட்டு ட்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் நம்ம திரும்ப இதில் ஜூஸோ எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அது நமக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நான் அகெயின் பீட்ரூட்டே வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் பூக்கிற ரோஸ் பூவாக இருந்தாக்கா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வைக்கலாம். நான் வெளியிலேருந்து வாங்கியிருக்கிற வாசி அதில் ஏதாச்சும் பூச்சி மருந்து ஏதாச்சும் அடிச்சிருப்பாங்கன்னு நான் அது ட்ரை பண்ணலைங்க. இப்போங்க நம்ம கீழே பீட்ரூட்டு லெமனு இதெல்லாம் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அந்த மேலே என்ன நம்ம வைக்கிறோமோ அந்த கிளாஸை வச்சுக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கீழே வந்து ஒரு அளவுக்கு நிற்கணும். அந்த நம்ம மேலே செட் பண்ணுறது வந்து அது மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் எனக்கு இந்த கிளாஸ் எப்படி ஆயிடுச்சுனாங்க, இந்த லாஸ்ட் டைம் செய்கிறப்ப இது போய் சரியாக கரெக்டாக போய் செட் ஆகிடுது ஒரு இடத்துல. அந்த இடத்துல அது வந்து ஃப்ளோட் ஆனால் தான் நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துலையும் நமக்கு ஐஸ் இருக்கும். இப்போ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே அதை தூக்கி வச்சு இந்த குக்கும்பரோட இதெல்லாம் சீவி வச்சுருக்கிறேன்னா அதை கொஞ்சம் இடையில கேப்பில் சொருவி அந்த மாதிரி செட் பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் அதில் போய் அது கரெக்டாக நிற்கிதுனோன்னு அப்படியே வச்சுட்டேன். அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் அது தலை சாய்ச்சிக்கிட்டு ஒரு கிராக் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி மேலே தூக்கி வச்சுருக்கிறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த கிளாஸில் எல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறப்ப அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கணும். சாய்க்கு ரெண்டுமே செய்யணும்னு ஆசை, பவுலும் செய்யணும்னு. அவன் நேத்தியே செய்கிறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், எனக்கு மற்ற வேலையில் கொஞ்சம் டைமே இல்லை, ஏன்னா இது ரொம்ப பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த இதெல்லாம் வேற நமக்கு கிண்ணம் டம்ளரு கிளாஸுங்கள்லாம் சரியாக செட் ஆகி கிடைக்கவும் மாட்டேங்குது வீட்டில். அதுக்கு தகுந்ததை எடுத்து தேடி எடுத்து செட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாய் இல்லாமல் செய்கிறேன், பார்த்துட்டு அவன் என்னையா நீ கூப்பிடலன்னு போச்சுக்குவான். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, டைம் நமக்கு ஏர்லி மார்னிங் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம். சரின்னு இப்போ தாங்க அதெல்லாம் செட் பண்ணுறேன். இப்போங்க ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இந்த கிளாஸில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி தான் வச்சுருக்கிறேன். இந்த டைம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பவுலில் இந்த பவுல் கூட அவ்வளவு சரியாக செட் ஆகலை, பார்ப்போம். இப்போ தாங்க ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுக்க போகிறேன். நல்லா செட் ஆகிருக்கேனா, நல்லா ஐஸ் உறைஞ்சிடுச்சு. நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து பார்ப்போங்க. இப்போங்க கூல் பண்ணி இந்த மேலே இருக்கிற கிளாஸ் எடுத்துட்டேன், வரவே இல்லைங்க. கொஞ்சம் ஹாட் வாட்ரு ஊற்றினோன்னு தான் நல்லா ரிலீஸ் ஆணுச்சு. அது பீட்ரூட்னோடனே அதுலேருந்து வர அந்த தண்ணி அழகாக பிங்க் கலரில் நல்லா இருக்கு இல்லைங்க. இந்த பவுலும் வந்து அந்த டொமேட்டோலாம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி அப்படியே இருக்குதுங்க, ஃப்ரெஷ்ஷாக. இந்த தடவை அந்த தலையெல்லாம் சாய்ச்சிக்காமல் கொஞ்சம் கிளாஸு அழகாக வந்திருக்கு. பவுல் வந்து இந்த கார்னர் மேலே தான் கொஞ்சம் ஒரு அழகாக வரல. பவுலில் மேங்கோஸ் வச்சுருக்கேன். இப்போ
நம்ம இந்த கிளாஸில் ஒரு லெமன் சோடா போட்டு பார்ப்போம். லெமன் புழிஞ்சிக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து, சுகர் போடலை, சால்ட்டு தான் போட போகிறேன். இன்றைக்கி இந்த கிளாஸு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகே வீவர்ஸ், பாய், தேங்க்யூ, டாட்டா.